ஹாய் விபாஸ், இன்னைக்கு April 8 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கங்கா வந்து சாரதா பிடிச்சி நல்லா திட்டி விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி நீ ஒன்றும் என் பிள்ளைங்கள பார்க்க வேண்டாம், என் பிள்ளைங்கள நான் பார்த்துக்கிறேன், ஏதோ நீ தான் எல்லாம் செய்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கிறேன். காவேரி வந்து புருஷன் கூட சந்தோஷமா இருக்கால, அதே மாதிரி நீ இருந்துக்கோ, என் பிள்ளைங்களை எனக்கு பார்க்க தெரியும், நான் வந்து உங்கள் அப்பா கூட இருந்ததை விட தனியாக இருந்ததான் அதிகம், அவர் வந்து ஃபாரின் போயிட்டாரு, நான் வந்து அப்போ உங்களை மட்டும் தனியாக தானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிடுறாங்க. அப்போ கங்கா அப்படியே என்ன பேசுறதுனே தெரியாமல் இருக்காங்க. சும்மா உங்களுக்காக தான் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லி இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறேன். இந்த பொண்ணுக்கு இப்போ தான் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, இவெல்லாம் படிக்க வேணாமா, இனிமேல் நீ ஒன்றை மட்டும் பார்த்தா போதும், வேற யாரையும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு விட்டுருந்தாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, யமுனா போய் கோயிலில் உட்காந்து அப்படியே கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போது நிவின் வந்து உட்கார்றாரு. அப்போ ஒன்று நிவின் என்னாச்சு அப்படின்னு ஒன்னே, இப்போ வீட்டில் ஒரே ப்ராப்ளமாக இருக்கு, அதனால தான் கோயிலுக்கு வந்துக்கணுன்னே, என்ன தான் பொண்ணு இந்த கோயிலில் பார்த்தது இல்லையா, தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமா பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா நிவின் என்ன சொல்கிறனா, எனக்கு கால் பண்ண உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்படின்னா படிப்பில் தான் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, நர்மதா வந்து காவேரிக்கிட்ட வந்து காவேரியோட தோளில் சாஞ்சு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி கங்காக்கா ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னோடனே, இப்போ காவேரி வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் நாங்கள் இப்படிலாம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், என்னால் தான் அக்கா இப்படி ஆயிட்டா, என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி தாத்தாட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே என்னாகுதுன்னா, குமரனும் கங்காவும் நைட்டு வந்து வாக் போகிறாங்க. அப்போ உடனே கங்கா வந்து, அம்மா என்னை எப்படிலாம் பேசிருச்சுல அப்படின்னோடனே, இப்போ குமரன் என்ன சொல்கிறாருனா, எதனாச்சும் சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு கடலை வாங்கி கொடுக்குறாரு. அப்போ கங்கா இந்த மாதிரி கேட்டோடனே குமரன் என்ன சொல்கிறாருன்னா, நீயே எப்போ பார்த்தாலும் காவேரியே பேசிகிட்டே இருக்கிறான்னொடனே, அவள் தானே மொத்தமாக காசை தூக்கிட்டு ஓடுனா, எல்லாமே ஏன் தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இப்போ குமரன் என்னென்னு சொல்கிறாருன்னா, அந்த காசை அவள் தானே பசுபதி கிட்ட வந்து போராடி வாங்கிட்டு வந்தா அப்படின்னோடனே, இப்போ கங்காவுக்கு மறுபடியும் கோவம் வந்துடுது, அந்த கடலை தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிடுறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.